வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டே வந்தீங்கன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நம்மளோட டெலிகிராம் சேனலுங்க நம்ம டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறோம், அதை லிங்க் பண்ணிக்கோங்க. டீம் உடனுக்குடன் நம்ம டெலிகிராம் சேனலில் வந்துடும், அதை பார்த்து நீங்கள் டீம் க்ரியேட் பண்ணிக்கலாம். சரி, நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா T20 தேர்ட் T20யோட மேட்சை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, விசாகப்பட்டினத்தில் நடக்குது. சரிங்களா, செகண்ட் T20 வந்து உங்களுக்கு கட்டாக்கில் நடந்தது. அது வந்து ஒரு ஸ்லோ ட்ராக்காக இருந்தது. சரிங்களா, அதில் வந்து புவனேஸ்வரோட ஸ்பெல்லு டாப் கிளாஸாக பண்ணியிருந்தார். ஸ்லோ ட்ராக்கு, ஸ்விங் ட்ராக்லாம் அவரோட பவுலிங் தனியாகவே இருக்கும் எப்போவுமே. சரிங்களா, அதை எப்போவுமே நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கட்டாக் பிச்சு கட்டாக்கில் நடந்த மாதிரி இங்கே விசாகப்பட்டினம் நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. சரிங்களா, ஒவ்வொரு பிச்சு ஒவ்வொரு மாதிரி இருக்கும், அதனால் அதே மாதிரி ஒரு 4 விக்கெட்டு இங்கே எடுப்பார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சரிங்களா, கிரிக்கெட்டில் ப்ரிடிஷன் நம்ம பண்ணவே முடியாது, இதுதான் ஒன்று. சரிங்களா, இப்போது நம்ம இந்த மேட்ச்சை பார்க்க போது ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி ட்ரீம் டீமுக்கு நம்ம போயிடலாம். சரிங்களா, இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு ட்ரீம் டீம். இது வந்து ஃபஸ்ட்டு ட்ரீம் டீம். சரிங்களா, ஃபஸ்ட்டு T20யோட ட்ரீம் டீமில் இஷாங்க் சாங் கேப்டனும் வைஸ் கேப்டன் வந்து உங்களுக்கு வாண்டர் டியூஷனும் வந்திருந்தாங்க. இதான் நம்ம எப்போவுமே சொல்லுவோம் பாருங்கள், கேப்டன் வைஸ் கேப்டன் வந்ததில் ஒரே ஒரு ஆளாக நம்ம ட்ராப் பண்ணணும். சரிங்களா, இந்த ஃபஸ்ட்டு T20 மேட்ச்சில் இவங்க ரெண்டு கேப்டன் வைஸ் கேப்டனாக வந்திருக்காங்க. இதில் நம்ம என்ன பண்ணோம்னா, போன மேட்ச்சில் வாண்டர் டியூஷன் நம்ம ட்ராப் பண்ணோம். சரிங்களா, நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், செகண்ட் மேட்ச்சில் ஒரு ஆளாக கொண்டு போகணும்னு சொல்லி நம்ம இஷான் கிஷான் மட்டும் கொண்டு போனோம். கரெக்டாக அதே மாதிரி அவர் மட்டும்தான் வந்தார், வாண்டர் டியூஷன் வரல. ஏன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் இவங்களில் ஒரு ஆளாக நம்ம ட்ராப் பண்ணிடலாம் தாராளமாக. நாம் இதுக்கு முந்தின வீடியோவில் சொல்லியிருக்கோம். சரிங்களா, இது ஒரு சின்ன குழு தான், அதை மாதிரி கிஸ் பண்ணி நீங்கள் போடுங்க, கண்டிப்பாக ஒர்க் ஆகும். சரிங்களா, எனி டைம் வருமானு கேட்டால் சில நேரங்களில் கேப்டன் வைஸ்டும் வந்துடுவாங்க, அது சில டைம் நடக்கும். மேக்ஸிமம் ஒரு ஆளை நீங்கள் ட்ராப் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். சரிங்களா, அதனால் இப்போ செகண்ட் மேட்ச்சில் என்ன நடந்ததுன்னா, இதுதான் அவங்களோட செகண்ட் மேட்ச். இதில் வந்து இப்போது புவனேஸ்வர் கேப்டனும் வைஸ் கேப்டன் கிளாசனும் வந்திருக்காங்க. சரிங்களா, விக்கெட் கீப்பர் கிளாசனும் வைஸ் கேப்டனும் கேப்டன் புவனேஸ்குமார். இதில் நம்ம ஒரு ஆளை ட்ராப் பண்ணணும், இதில் ஒரு ஆளை நீங்கள் ட்ராப் பண்ணிக்கலாம். சரிங்களா, யாரோ ஒரு ஆளை, ஒன்று புவனேஸ்குமாரை ட்ராப் பண்ணிக்கோங்க, அல்லைனா கிளாஸனை ட்ராப் பண்ணிக்க, உங்கள் டீமில் கிராண்டிகளை உள்ளே கொண்டு போங்க. சரிங்களா, அந்த மாதிரி கொண்டு போங்க, உங்களுக்கு ஏதாவது ஒன்று கை கொடுக்கும். இப்போ இதில் ஒரு பிளேயர் நம்ம கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. சரிங்களா, இதுக்கப்புறம் செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரீம் டீம் இருக்கு பாருங்கள், இந்த ட்ரீம் டீமில் வந்தவங்களே 5 பேர் இல்லைனா 6 பேர் தான் வருவாங்க. இது கிட்டத்தட்ட எல்லா மேட்சுக்கும் பொருந்தும். சரிங்களா, T20 டெஸ்ட்டு ஓடிஏ மேட்ச் எல்லாத்துலேயும் மேக்ஸிமம் நம்மளோட வீடியோவில் நம்ம முக்கியமான பாயிண்ட்ஸை தான் நம்ம வந்து எப்போவுமே ப்ரிடிக்ட் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா, அந்த மாதிரி இது ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் தான். ஒரு டீம் ட்ரீம் டீமில் வந்தவங்கள 5 பேர் 6 பேர், அதுக்கு மேலே வர வாய்ப்பே கிடையாது. சரிங்களா, இதை எப்போவுமே நோட் பண்ணிக்கோங்க. இப்போது இது வந்து செகண்ட் மேட்ச். சரிங்களா, இப்போ நம்ம ஃபஸ்ட் மேட்ச்சு அதை பார்த்துடலாம், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாவே புரியும். இதுதான் ஃபஸ்ட் மேட்ச். சரிங்களா, இந்த ஃபஸ்ட் மேட்ச்சில் யாரெல்லாம் உள்ளே வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கர்ஷல் பட்டேல், நார்டிஜே, புவனேஸ்வர்மார், இஷான் கிஷான், ஸ்ரேயஸ் ஐயர், இவங்க 5 பேர் மட்டும்தான் செகண்ட் மேட்ச் செகண்ட் T20 மேட்ச்சில் ட்ரீ டீமில் உள்ளே வந்திருக்காங்க. சரிங்களா, மற்ற யாருமே வரல, ரிஷப் பண்ட் வரல, வாண்டர் டியூஷன் வரல, மில்லர் வரல, கைகோடு வரல, பாண்டியா வரல. சரிங்களா, இவர் பிரிட்டோரியஸும் வரல. அந்த 5 பேர் மட்டும்தான் உள்ளே வந்திருக்காங்க. சரிங்களா, இவங்க 5 பேர் மட்டும்தான் ட்ரீம் டீமில் செகண்ட் மேட்ச்சுக்கு வந்திருக்காங்க. சரிங்களா, இருங்க காட்டுறேன் அந்த செகண்ட் மேட்சை பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், புவனேஸ்குமார், நார்டிஜே, கர்ஷல் பட்டேல், இஷான் கிஷான், ஸ்ரேயஸ் ஐயர்,
இவங்க எல்லாமே புது பிளேயருங்க. ஃபஸ்ட்டு டி ட்வெண்ட்டியில் வராத பிளேயர் ட்ரீம் டீமுக்கு உள்ளே வந்திருக்காங்க. ரொபாட்டா பர்னல் பாருங்க, இந்த ரவுண்ட் மார்க் பண்ணியிருக்க பாருங்க. அவங்க எல்லாமே ஃபஸ்ட் மேட்சில் வரல ட்ரீம் டீமுக்குள்ளே, செகண்ட் டி ட்வெண்ட்டியில் உள்ளே வந்திருக்காங்க ட்ரீம் டீமுக்கு. ஆனால் வந்தவங்களாம் அஞ்சு அல்லனா ஆறு ட்ரீம் டீமில் வந்தவங்க. இப்போ இதில் வந்து வந்தவங்களாம் அஞ்சு பேர் ஆறு பேர், முந்தின மேட்சில் வந்தவங்களும் ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க சரிங்களா. இப்போ நம்ம வந்து இதில் அஞ்சு பேர் மட்டும் நம்ம செலெக்ஷன் பண்ணணும். இது செகண்ட் டி ட்வெண்ட்டி மேட்ச் சரிங்களா. ட்ரீம் டீமில் அஞ்சு பேர் மட்டும் எடுக்கணும், யாரனாலும் நீங்கள் அஞ்சு பேரோட கொண்டு போங்க சரிங்களா. அஞ்சு பேர் நீங்கள் எப்படினாலும் கொண்டு போய்க்கலாம். இதில் அஞ்சு பேர் ஆறு பேர் அதுக்கு மேலே வராமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. ப்ளஸ் கேப்டன் வைஸ் கேப்டனில் ஒரு ஆளை ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா. ஒன்று இவரை வச்சு கொண்டு போங்கலாம், இவரை வச்சு கொண்டு போங்க சரிங்களா. இந்த மாதிரி நீங்கள் டீம் கிரியேட் பண்ணுங்கள். சரி, ரெண்டு பாயிண்ட் பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணோம்னா, நம்ம ஸ்கோர் போர்டு போயிடலாம் சரிங்களா. இப்போ இந்த இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் அப்படிங்கும்போது இன்றைக்கி கிட்டத்தட்ட இந்த பாண்டியாவுக்கு கீழே பேட்டிங் வராத மாதிரி தான் தெரியுது. நீங்கள் டீம் கிரியேட் பண்ணால் அந்த மாதிரி கொஞ்சம் கெஸ் பண்ணி போடுங்க சரிங்களா. இந்த அஞ்சு பேரோட தான் மேட்ச் இன்றைக்கி முடிக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா இன்றைக்கி முக்கியமான மேட்ச் தான். இவங்க வந்து இன்றைக்கி இந்தியா லாஸ் ஆனால் டி ட்வெண்ட்டியே சீரியஸே இன்றைக்கி இழக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா மொத்தம் அஞ்சு டி ட்வெண்ட்டி மேட்ச்சு, அதில் வந்து நம்ம இன்றைக்கி வின் பண்ணி ஆகணும் கம்பல்சரி சரிங்களா. அதனால் பாண்டியாவுக்கு கீழே பேட்டிங் வராதுன்னு கொஞ்சம் ஒரு மைண்ட் கெஸ்ஸில் நம்ம சொல்கிறோம், அவ்வளோதான். நடக்கும் நடக்காமல் இருக்கும் அதெல்லாம் நம்ம கெஸ் பண்ண முடியாது. மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் வர வாய்ப்பு இன்றைக்கி இருக்குதுன்னு கொஞ்சம் தோணுது சரிங்களா. ஏன் சொல்கிறேன் அப்படின்னீங்கன்னா, இந்த தினேஷ் கார்த்திக் பாருங்கள், இவருக்கு எனி டைம் பேட்டிங் வராது. ஒரு டைம் வந்தால் நல்லா உள்ளே வந்துடுவார், அதுக்கப்புறம் சில டைம் வராமல் இருப்பார், விட்டு விட்டு வர மாதிரி இருப்பார் இவரை பார்த்தா. அதனால் இவருக்கு வராத மாதிரி இருக்கும்போதே எனக்கு கொஞ்சம் மைண்டில் இந்த மாதிரி தான் எனக்கு கெஸ் ஆகுது சரிங்களா. அதனால் நீங்கள் அந்த மாதிரி கொஞ்சம் டீமை க்ரியேட் பண்ணி போடுங்க. இப்போது நீங்கள் இதில் ஒரு ரெண்டு பேர் கேரண்டினா, இவன் பாண்டியாவுக்கும் பண்டும் ரொம்ப கேரண்டி, 100% நான் கேரண்டி கொடுத்துட்றேன். கன்ஃபார்மாக இவங்க உள்ளே வருவாங்க. இவங்க மேலே வந்து நீங்கள் கை வச்சிடாதீங்க, மாட்டிக்கிடுவீங்க. இவங்க ரெண்டு பேர் கேரண்டியாக நீங்கள் உள்ளே வராங்க சரிங்களா. இதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பனிங்கில் வந்து இவரையும் இவரையும் வச்சிங்கன்னா இவரை ட்ராப் பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி எல்லாருமே இவங்க ரெண்டு பேர் தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. இவங்க ரெண்டு பேர் இன்றைக்கி உள்ளே வர மாதிரி எல்லாருமே இவங்க ரெண்டு பேர்த்த இன்றைக்கி வச்சு தான் டீம் க்ரியேட் பண்ணிகிட்டு வருவாங்க. அதிகமாக யாரை நம்புகிறோமோ அவங்க தான் நம்மளை ஏமாற்றுவாங்க, ஃபெயிலியர் பண்ணுவாங்க சரிங்களா. அதனால தான் நான் ஏன் சொல்ல வரேன்னா, இவங்க ரெண்டு பேர்த்தில் ஒரு ஆளை ட்ராப் பண்ணி ட்ராப் பண்ணி டீம் கிராண்டிக்கில் உள்ளே நீங்கள் கொண்டு போங்க சரிங்களா. ருத்ராட்சி ரொம்ப, அவரோட ஆவரேஜ் ரொம்ப பூரா தான் இருக்குது சரிங்களா. ஏன்னா நம்ம போன இதிலே நம்ம டெலிகிராம்லேயே காட்டியிருக்கோம் சரிங்களா. ஆவரேஜ் பார்த்திங்கனாலே தெரியும், ஐபிஎல்லில் நல்லா வச்சுருக்காரு, டி ட்வெண்ட்டியில் ரொம்ப மோசமாக வச்சுருக்காரு. 12 போயிட்டார், 5 மேட்ச் இறக்கியிருக்காங்க, 150 கூட வரல சரிங்களா. ஐபிஎல்லில் பார்த்திங்கன்னா 10-50 அடிச்சிருக்காரு, 1 சதம் அடிச்சிருக்காரு. அதனால் டி ட்வெண்ட்டியில் ரொம்ப மோசமாக வச்சுருக்காரு. ஆனாலும் இவருக்கு ஒரே ஒரு வாய்ப்பு என்ன இருக்குது அப்படின்னா, ரெண்டு மேட்சாக வரலை கிரிக்கெட் ரூல்ஸ் படி, ரெண்டு மேட்சாக வரலை. அதனால் இவரை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இவரையும் இவரையும் வச்சிங்கன்னா இவரை ட்ராப் பண்ணி விட்ருங்க, ஒன் டவுனும் வரமாட்டாங்க சரிங்களா. ஓப்பனிங் ரெண்டு பேர் நல்லா நிற்கும்போது ஒன் டவுன் அவுட் ஆகுறதுக்கு 80% வாய்ப்பு இருக்குது சரிங்களா. இல்லைன்னா இசான் கிசான் அவுட் ஆகிற மாதிரி இருந்தால், இசான் கிசான் அவுட் ஆகிற மாதிரி இருந்தால் இவங்க ரெண்டு இது வச்சு கொண்டு போங்க சரிங்களா. அல்லைனா கைக்கோடே அவுட் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா இவங்க ரெண்டு இது வச்சு கொண்டு போங்க. இப்படி நீங்கள் கிராண்ட் லீக்கில் கொண்டு போனீங்கன்னா தான் ஒரு டீம் உங்களுக்கு காம்பினேஷனு இணையும் சரிங்களா. அதே மாதிரி தான் சவுத் ஆப்ரிக்காவில் என்ன நடக்கும் அப்படின்னா, பவுமா வந்துட்டார், ஹெண்ட்ரிக்ஸ் வரல, ஒன் டவுன் கண்டிப்பாக நின்றுருக்கணும். ஏன் நிற்கலை அப்படின்னா, இவர் ஒரு தரமான பேட்ஸ்மேன் கிடையாது பிரிட்டோரியஸ். இவர் வந்து இவரோட பேட்டிங் லைனே மில்லருக்கு கீழே 6 டவுன் 7 டவுன் தான் வருவார். ஃபினிஷிங் ரோல் தான் இவர் எனி டைம் வருவார். இப்போது ரெண்டு மேட்சாக 1 டவுன் 3 பேட்டிங் பொசிஷனில் இறங்கியிருக்கார். போன மேட்ச் இவர் அடித்ததுனால தான் இதில் இறக்கி விட்டாங்க. இன்றைக்கி அது நடக்குமான்னு கேட்டால் எனக்கு டவுட்டாக இருக்குது.
இவர் இறங்குறாளா இல்லையான்னு தெரியல. சப்போஸ் பேட்டிங் த்ரீயில் வந்து வாண்டர் டிசைன், ஃபோர்த் டவுன் கிளாஸன் கூட வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் பிரிட்டோரியஸ் இதேமாரி இதே இடத்துல இறங்குவாரான்னு நான் கேட்டால் எனக்கு டவுட்டாக இருக்குது சரிங்களா. அன்றைக்கி ஏன் இவர் மூணாவது டவுன் வரல அப்படின்னா, இவர் வந்து ஒரு தரமான பேட்ஸ்மேன் கிடையாது, நாலாவது நின்றுக்கணும் கண்டிப்பாக. அவரும் ஏன் நிற்கலான்னா, நம்ம ரூல்ஸ் படி ஃபஸ்ட்டு மேட்சில் சரிங்களா, ஃபஸ்ட்டு மேட்சில் வந்து பாருங்கள் கிரிக்கெட் ரூல்ஸ் படி இவர் வெளியில் போகிற மாதிரி இருந்திருக்கு, இவர் உள்ளே வந்துட்டார். இது ஃபஸ்ட்டு மேட்ச்சு, இதில் நம்ம ஒரு ஆளை ட்ராப் பண்ணணும், நம்ம வாண்டட் விஷயம் வரமாட்டாரும் கெஸ் பண்ணணும், அதனால அதில் அவுட் ஆகி போயிட்டாருன்னு எனக்கு தோணுது அவ்வளோதான் சரிங்களா. அதனால தான் இதில் அவுட் ஆகிட்டாருன்னு நினைக்கிறேன் சரிங்களா. அவுட் ஆகிட்டார், அதுக்கப்புறம் கிளாஸ்ன்னு நின்றுட்டார். அதனால் நீங்கள் என்ன ஓப்பனிங் நின்னா ஒண்ட ஒன்றுக்குன்னு சொன்னீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் என்கிட்ட. அதனால் உங்கள்கிட்ட ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன். இதில் மூணு பேர் அவுட் ஆகிருக்காங்க பார்த்தீங்களா, அதனால நான் சொல்ல வந்தேன். ஓப்பனிங் ரெண்டு பேரும் நின்னாங்கன்னா ஒன் டவுனு நிற்க மாட்டாங்கன்னு நான் சொல்லுவேன் அடிக்கடி. இவங்க ரெண்டு பேர் நின்னா இவங்க நிற்க மாட்டார், அல்லைனா இவங்க இதில் ஒரு ஆள் அவுட் ஆனால் இவங்க ரெண்டு பேர் நிற்பாங்க. மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் அடிக்கடி நடந்துட்டு வரும். இப்போ கிட்டத்தட்ட மூணு பேர் அவுட் ஆனதுனால நான் அந்த இதெல்லாம் சொல்ல வந்தேன். கிரிக்கெட் படி இவங்கெல்லாம் போகிற மாதிரி இருந்தது, இவரோட பேட்டிங் லைன் இது கிடையாதுன்னு அந்த மாதிரி உங்களுக்கு டீடைல் லைஸ் சொல்லியிருந்தேன் சரிங்களா. சரி, இப்போ நீங்கள் வந்து ஓப்பனிங் ரெண்டு பேரையுமே இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, இவங்க ரெண்டு பேர்த்தையுமே நீங்கள் வைக்கிற மாதிரி இருந்தேன்னா நேராக கீழே வந்து ரப்பட்டாவை ட்ராப் பண்ணிடுறேன். ஏன்னா ஓப்பனிங் நிற்கும்போது அவர் ரெண்டு ஓவர் தான் ஸ்பெல் போடுவார் ஃபஸ்ட்டு. சப்போஸ் அதில் விக்கெட் உள்ளனா அவர் டெத்து வரதுக்குள்ளே மேட்ச் அவங்க முடிச்சுட்டு போயிடுவாங்க பாண்டியா வரைக்கும் சரிங்களா. அதனால தான் நான் சொல்ல வந்தேன். அதனால் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அதிகமாக நம்புகிற ஆள் கொஞ்சம் ட்ராப் பண்ணி பாருங்கள், அதுதான் உங்களுக்கு அதிகமாக கை கொடுக்கும். இந்த ட்ரீம் லெவனை பொறுத்த வரைக்கும் அதான் நடந்துகிட்ருக்கு சரிங்களா. அதுக்கப்புறம் இன்னொரு இது இருக்குது, இருங்க அதை பார்த்துடலான்னு ஒரு சின்ன பாயிண்ட்ஸ் இருக்குது, அதை நோட் பண்ணிடலாம். இப்போ ஆல்ரவுண்டர் பொசிஷனில் பாண்டியாவும் ஹை பர்சன்டேஜ் இருக்கார், 75%, பிரிட்டோரியஸும் 78% இருக்கார். இதில் ஒரு ஆளை வச்சு ஒரு ஆளை நீங்கள் ட்ராப் பண்ணலாம் சரிங்களா. ஒன்று பாண்டியா வச்சுட்டு இவரை ட்ராப் பண்ணி கூட கொண்டு போகலாம், அல்ல இவரையும் வச்சு சப்போஸ் ரெண்டு பேரும் கூட வாய்ப்பு வர வாய்ப்பு இருக்குது. ஏன் சொல்ல வரனா குறைஞ்ச பர்சன்டில் ரெண்டு பேர் இருக்காங்க, இதில் ஏதோ ஒரு ஆள் வர மாதிரியே இருக்குது. எனக்கு ரொம்ப நீங்கள் அக்ஷர் பட்டேல் வர மாதிரி வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த அக்ஷர் பட்டேலில் வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே பாருங்க, இந்த சவுத் ஆப்ரிக்காவில் ஒரு டாப் ஃபைவ் உங்களுக்கு ரைட் பேட்ஸ்மேனாக இருக்காங்க, லெஃப்டே கிடையாது சரிங்களா. டாப் ஃபைவ் பேட்டிங் ஆர்டரும் ரைட்டாக இருக்கிறதுனால லெஃப்ட்டுக்கு அட்வான்டேஜ் இருக்குது, அதனால இவர் நாலு ஓவர் போட வாய்ப்பு அதிகமாக இருக்குது சரிங்களா. ஃபஸ்ட் மேட்சில் நாலு ஓவர் போட்டார், செகண்ட் மேட்சில் அவர் நாலு ஓவரே போடலை. அவர் பாருங்கள் ஒரே ஓவர் தான் போட்டிருக்காரு அக்ஷர் பட்டேல், ஒரு ஓவர் போட்டு 19 கொடுத்ததுனால அவரை ட்ராப் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது ஓவர் கொடுக்கல, ஃபஸ்ட் மேட்ச் நாலு ஓவர் கொடுத்துருந்தாங்க, விக்கெட் அதில் ஒன்று எடுத்திருந்தார். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் சிஎஸ்கே விளையாடும்போது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் ஹேண்டட் பேட்ஸ்மேன், லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன் நிற்கும்போது மொயின் அலிகிட்ட ஓவர் கொடுத்துட்டே இருப்பார், ஏன்னா அவர் ரைட் ஆப்ரேக். அதேமாதிரி இல்லை ரைட் பேட்ஸ்மேன் நிற்கும்போது ஜடேஜாட்ட ஓவர் கொடுத்துட்டே இருப்பார் லெஃப்ட்டு, அதனால் ரைட்டுக்கு லெஃப்ட் எப்போவுமே வீக்காக தான் இருப்பாங்க. கிரான்லிக்கில் நீங்கள் கொண்டு போகும்போது அக்ஷர் பட்டேலில் கொஞ்சம் ரிஸ்க்காக வச்சு கொண்டு போங்க, கொஞ்சம் நல்லா உங்களுக்கு ஒர்க் ஆகும் சரிங்களா. அதனால தான் நான் உங்களுக்கு அட்வான்டேஜ் அதிகம்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான பிளேயர் இருக்காங்க, இவர் இவரோட செலக்டர் பர்சன்ட் வெறும் 10% இருக்குங்க, சம்சி. இவர் தான் இப்போ T20 நம்பர் ஒன் பவுலராக இருக்கார் சரிங்களா.
இந்த சம்சி வந்து T20யோட நம்பர் ஒன் பவுலராக இருக்கார். இவரை இன்றைக்கி யாருமே கெஸ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் இவரை வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இவர் வந்து ரெண்டு மேட்சாக வரல, இவர் ரெண்டு மேட்சாகவே ரெண்டு ரெண்டு ஓவர் தான் போட்டிருக்காரு. இவரோட கோட்டா முடிக்கவே இல்லை, நாலு ஓவர் போடலை. அதனால் இன்றைக்கி அதேமாதிரி நடக்குமான்னு கேட்டால் வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்தியாவில் வந்து டாப் ஆர்டரு உங்களுக்கு நிற்கிற மாதிரி இருக்குது. அப்படின்னா இப்போ நம்ம கெஸ் பண்ண மாதிரி இவங்க நாலு பேரோ மேட்சை முடிக்கிறாங்க, அஞ்சு பேரோ அப்படின்னா விக்கெட்டே உள்ளாத டயத்தில் இவர்கிட்ட உள்ளதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அதனால் நீங்கள் சம்சியை முடிஞ்ச அளவு டீமில் வச்சு பாருங்கள். ரெண்டு மேட்சாக வரல, அது ரொம்ப அட்வான்டேஜ் சரிங்களா. ஒரு பிளேயர் நல்ல பிளேயர் ரெண்டு மேட்சாக வரல அப்படின்னா அவங்களுக்கு அட்வான்டேஜ் அதிகமாக கொடுங்க. ட்ரீம் லெவனை பொறுத்த வரைக்கும் நீங்களே நிறைய அனுபவப்பட்டிருப்பீங்க, அதனால் அவரை கொஞ்சம் ரிஸ்கியாக எடுத்து கொண்டு போங்க சரிங்களா. கிட்டத்தட்ட இந்த வீடியோவில் ஓரளவு நம்ம முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்த்துருக்கோம். நம்ம டெலிகிராம் சேனலில் இன்றைக்கி டீம் நம்ம டாஸ் போட்ட அப்புறம் டீம் கொடுத்துட்றோம். நீங்கள் இப்போ சொன்னதை வச்சு நீங்கள் உங்களோட ஐடியாவில் ஓரளவு டீம் க்ரியேட் பண்ணுங்க சரிங்களா. கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் ஆகும். அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.